தெற்கு வங்காள விரிகுடாவில் மத்திய பகுதியில் ஓர் குறைந்த அழுத்த பிரதேசம் விருத்தியடைந்துள்ளது. அதன் காரணமாக நாடு முழுவதும் மழையுடன் கூடிய வானிலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. வடக்கு, கிழக்கு, மத்திய, சப்ரவுவா மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் 150 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் 100 மில்லிமீட்டர் வரையான அளவான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய, சப்ரவுவா மற்றும் மேல் மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளைகளில் பனிமூட்டம் காணப்படலாம். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் காற்று தற்காலிகமாக பலத்த காற்றாக வீசும். தெற்கு வங்காள விரிகுடாவின் மத்திய பகுதியில் ஓர் குறைந்த அழுத்த பிரதேசம் விருத்தியடைந்ததன் காரணமாக கிழக்கு மற்றும் வடக்கு கடற்பரப்புகளில் மழையுடன் கூடிய வானிலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. திருகோணமலையிலிருந்து காங்கேசன்துறை மற்றும் மன்னார் ஊடாக புத்தளம் வரையான கரையோட்டத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியம் காணப்படுகின்றது. இக்கடற்பரப்புகளில் சில இடங்களில் பலத்த மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகளில் மாலையில் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடியதுக்கான சாத்தியம் காணப்படுகின்றது. திருகோணமலையிலிருந்து காங்கேசன்துறை மற்றும் மன்னார் ஊடாக கொழும்பு வரையான கடற்பரப்புகளில் காற்றானது வடகிழக்கு திசையில் வீசுவதோடு காற்றின் வேகமானது மணித்தியானத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையில் அல்லது மாறுபட்ட திசையில் வீசக்கூடும். இது மணித்தியானத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வரை காணப்படும். திருகோணமலையிலிருந்து காங்கேசன்துறை ஊடாக மன்னார் வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியானத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை வீசுவதுடன் அவ்வளையில் கடல் கொந்தளிப்பாக காணப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பகுதிகளில் காற்றின் வேகமானது பலத்த காற்றாக வீசும். அவ்வேளைகளில் அப்பகுதியில் கடல் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். நன்றி. ஜால்குடா நாட்டில் மழை வீழ்ச்சியை பொறுத்தவரை திருநெல்வேலியில் நேற்று காலை 8:30 மணியிலிருந்து இன்று 20ஆம் தேதி காலை 8:30 மணி வரை 15.3 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இது கடந்த வருடம் இந்த வருட ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இன்று காலை 8:30 மணி வரை 915 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியாக காணப்படுகின்றது. கடந்த வருடம் நவம்பர் மாதத்தில் 611.7 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ள போதிலும் இந்த வருடம் இன்று வரை அதாவது 20ஆம் தேதி வரை 300 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியே 300.1 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியே பதிவாகியுள்ளது. இது கடந்த வருடத்தை விட குறைவாகவே காணப்படுகின்றது. இருப்பினும் இன்னும் ஒரு சில நாட்கள் இருப்பதனால் இன்னும் 10 நாட்கள் இருப்பதனால் அந்த நாட்களின் மழை வீழ்ச்சிகளோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய வரும். ஆனால் இதுவரை எமக்கு கிடைத்த மழை வீழ்ச்சி காணாது என்பதை தெரிவித்து கொள்ளும். அதே வேளையில் கடந்த வருடம் நவம்பர் மாதம் இறுதி வரை 1248.0 மழை வீழ்ச்சி பதிவாகியிருந்தது. இன்று வரை 915 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது என்பதை குறிப்பிடத்தக்கது. அதேவேளை இன்று நேற்று காலை 8:30 மணியிலிருந்து இன்று காலை 8:30 மணி வரையான காலப்பகுதியில் ஜார்குண்ட் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கிடைக்கப்பட்ட மழை வீழ்ச்சிகள் அச்சுவேலி பகுதியில் 23.5 மில்லிமீட்டரும், பருத்தித்துறையில் 33.3 மில்லிமீட்டரும், நைனாதீவில் 21.3 மில்லிமீட்டரும் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டம் எலம்பில் 21.5 மில்லிமீட்டரும், முல்லைத்தீவு மாவட்டம் வெள்ளிகுணம் 31.0 மில்லிமீட்டரும், நெடுந்தீவு பகுதியில் 17.2 மில்லிமீட்டரும், எலிவன் பாஸ் ஆனரவு பகுதியில் 38.0 மில்லிமீட்டரும், அதிகூடிய மழை வீழ்ச்சியாக 43.2 மில்லிமீட்டர் சாவச்சேரி பகுதியிலும், யாழ்ப்பாணம் கச்சேரி பகுதியில் 22.9 மில்லிமீட்டரும் பதிவாகியுள்ளது. குறிப்பாக இன்றைய காலநிலையை பொறுத்தவரை கடலோர பகுதியில் அவ்வப்போது காற்றின் வேகம் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வீசுவதால் அவ்வேளைகளில் அக்கடற்கள் கொந்தளிப்பாக காணப்படும். எனவே மீனவர் சமுதாயமும் மற்றும் கடல் தொழில் சார்ந்தவர்களும் அறிக்கையை கவனத்தில் எடுத்து பாதுகாப்பாக உங்கள் தொழில்களை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்துகின்றோம்.